மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தனதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வேய் என்பது மூங்கிலை குறிக்கின்ற ஒரு தமிழ் வார்த்தை. அந்த மூங்கிலை போல தோள்களை உடைய பராசக்தியினுடைய பாகத்திலே இருக்கின்ற விடத்தை சாப்பிட்ட விஷத்தை சாப்பிட்ட நீலகண்ட பெருமான் என்றால் தனக்கு பால் கொடுத்து தன்னை இந்த தமிழுக்கு உருவாக்கிய தாயை மனதிலே நினைத்து சொல்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் அவர் அந்த அம்பாளை சொல்லியிருக்கிறார்கள். உள்ள 11 பாடல்களிலுமே அம்பாளுடைய பேர் இருக்கிறது. ஆனால் தேவாரம் சிவபெருமானுக்கு என்று நினைப்பார்கள். ஆனால் முதல் வரியே வேயுறு தோழி என்கின்ற வார்த்தை பராசக்திக்கு உரியது. ஞானசம்பந்தர் அப்படி சொல்கிறார், மூங்கிலை போன்ற தோள்களை உடைய பராசக்தியில் தன்னுடைய பாகத்திலே உரிய அர்த்தநாரீஸ்வரனாகிய திருநீலகண்ட பெருமான் மிக நல்ல வீணை தடவி அழகாக வீணை வாசித்துக் கொண்டு மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து தூய்மையான குற்றமில்லாத சந்திரன் திங்களாகிய சந்திரனையும் கங்கையையும் தன்னுடைய திருமுடி மேல் அணிந்து கொண்டு சிவபெருமானுடைய படத்தையோ உருவத்தையோ பார்த்தவரையும் சிவனுடைய தலையிலே சந்திரன் இருக்கும், கங்கை இருக்கும், உண்மத்த புஷ்பங்கள் எல்லாம் இருக்கும், நாகம் இருக்கும், அதையெல்லாம் அப்படியே வர்ணித்து சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நல்ல வீணை வாசித்துக் கொண்டு நல்ல ஒரு இசை, கர்நாடக இசை, பன்னிசை கேட்கும் பொழுது நாம் மெய்மறந்து கேட்க வேண்டும். ஏனென்றால் அதிலே உயிர் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா எப்பொழுது நமக்கு பரிபக்வம் வருகிறதோ அப்போதுதான் நல்ல ஞானம் வரும். இல்லாத அது வரைக்கும் மற்ற பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருப்போம். அந்த பாடல் இன்றைக்கு ஒரு பாடல் வரும், நாளைக்கு ஒரு பாடல் வரும், போன மாதம் இட்டான பாட்டு இந்த மாதம் இருக்காது. ஆனால் இந்த கர்நாடக இந்த தோளுடைய செவி என்கிற பாட்டு 7ஆம் நூற்றாண்டில் சொன்னது இன்னி வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நிரந்தரமாக உள்ளது, ஆடம்பரம் இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும், மனதிற்கு இனிமையை தரும். அதுபோல் மிக நல்ல வீணை தடவி அழகா வினை வாசித்துக் கொண்டு என்னுடைய மனதிலே சிவபெருமான் இருக்கிறார். அதனாலே ஞாயிறு என்கின்ற சூரியனும் திங்கள் என்கின்ற சந்திரனும் செவ்வாய் என்கின்ற செவ்வாய் கிரகமாகிய அங்காரகமும் புதன் கிரகமும் வியாழன் என்கின்ற பிரகஸ்பதி குரு கிரகமும் வெள்ளி என்கின்ற சுக்கிர கிரகமும் சனீஸ்வரன் இன்றைய தினத்திலே நாம் மிகவும் வழிபடுகின்ற ஆயுள் காரகனாகிய சனீஸ்வர கிரகமும் அவர் ராகு கேதுவை விட்டுவிடவில்லை. பாம்பு இரண்டும் உடனே என்று சொல்ற பாம்பு இரண்டு, பாம்புடைய உடலாகிய ராகு, தலையாகிய கேது ஆகிய பாம்பு இரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவைகள் மிக்க நன்மையை செய்யும், அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது நமக்கு ஜாதகத்துல சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த பாட சொல்லிட்டோம்னா நம்மளை பார்க்க மாட்டார் சிவபெருமான். ஞானசம்பந்தன் சொன்னதை இவன் சொல்றானே, ஞானசம்பந்தனுடைய சபத்துக்காக நம்மை காப்பாற்றி விட்டுருவார். ஒரு பெரிய ஆள் சிவா செஞ்சு நம்ம ஒரு சீட்டை எடுத்துட்டு போனோம்னா அவன் நம்ம எப்படி இருந்தாலும் சரி போன்னு சொல்லி விட்டுருவாங்க உள்ளர. அது போல் நம்முடைய தவத்தை கொண்டு இந்த கிரகங்கள் மாறுவதில்லை. நீங்கள் கையில பத்திரமா வச்சுக்கணும் ஞானசம்பந்தனுடைய கோலாதிபதிகத்தை. அவர் அம்பாளிட்ட பாலை சாப்பிட்டவர், தன்னுடைய பை சிவபெருமானுக்கு மிகவும் நெருங்கியவர், முருகனே வந்து அவதரித்தார் என்கின்ற அளவுக்கு உள்ளவர். அவருடைய பாடலை பாடுவதால் நம்மை இந்த கிரகங்கள் பாதிக்காமல் விடுகின்றன என்பதை நாம் நினைவிலை கொள்ள வேண்டும். அதுதான் இந்த முதல் பாடலுடைய கருத்து. முதல் பாடலை ஐயா அவர்கள் பாடுவார். சேர்ந்து பாடுவார். அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. 9வது ஆகிய நட்சத்திரம், 18வது, 10வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம் ஆகியவைகள் எல்லாம் கூடாத நட்சத்திரங்கள் என்று ஜோதிடத்திலே சொல்வார்கள். இவைகள் எல்லாம் தீதுரு நட்சத்திரம் என்று விசாகம், ஆதிரை, பரணி. இப்போ பரணி கார்த்திகையிலே எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் சரிப்பட்டு வராது என்பதை எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஞானசம்பந்தர் சொல்கிறார், என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிளக்க இருநேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்தனதனால்
தன்னுடைய பிரம்ம விஷ்ணு முதலிய மற்ற தேவர்களுடைய எலும்புகளை எல்லாம் மாலையாக போட்டிருக்கிறார் சிவபெருமான். உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றும், பைரவரை பார்த்தாலும் வடமாலை போடுவது கபால மாலை என்று அதற்கு அர்த்தம், கபால மாலா அலங்கிருதா இருமகா என்று. இறைவன் என்பவன் அன்புமயமானவன், அன்புமயமானவன் என்று பல வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லியிருக்கிறது. அவர் ஏன் மண்டபயோத்த மாலையையும் எலும்பு மாலையும் போட்டுக்கொண்டு ஒரு அதி பயங்கரமாக காத்து செடுகிறார்? ஐயா அவர்கள் இவர் ரொம்ப அன்புமயமானவன் இறைவன் என்று சொல்கிறாரே என்று ஒரு சந்தேகம், சாதாரணமாக இருந்தால் ஒரு சந்தேகமும் வராது, கொஞ்சம் யோசித்து பார்ப்பவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும். அன்புமயமான இறைவன் கையிலே ஏன் இந்த மண்டையோட்ட மாலைகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று. அதற்கு சைவ சமயம் கூறுகின்ற விளக்கம், இறைவன் என்பவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அற்பரும் ஜோதி. இந்த பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு யுகத்திலே வெவ்வேறு பேர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வது போல் வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறை சிவபெருமான் ஒருவனே நிரந்தரமாக இருக்கின்றான். ஆகவே ஒவ்வொரு யுகத்திலும் அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் பதவி முடிந்தவுடன் அவர்களுடைய உடம்பு போய்விடுகிறது. அந்த மண்டை ஓட்டுகளையும் எலும்பையும் ஞாபகார்த்தமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இறைவன். ஒரு உதாரணமாக சொன்னால், நம்முடைய வீட்டிலேயே ஒரு நாலஞ்சு குழந்தைகள் இருந்து ஒரு குழந்தை வெளியூர் போயிட்டா கூட, படிக்க போயிட்டால் அந்த குழந்தையுடைய ஒரு சட்டையை எடுத்து அவள் அம்மா அடிக்கடி பார்ப்பா. அந்த சின்ன குழந்தையாக இருந்தால் விளையாட்டு சாமான் எடுத்து பார்ப்பா, என் பிள்ளை இந்த ஊரில் இருக்கிறான், இந்த ஊரில் இருக்கிறாங்க. அதுபோல் பிரம்ம விஷ்ணுக்கள் அவர்களுடைய காலம் முடிந்து போய்விட்டார்கள். ஈறு இல்லாத இன்றைக்கும் மாறாத சிவபெருமான இறைவன் அவர்களுடைய எலும்பையும் மண்டை கொட்டையும் தன்னுடைய ஞாபகார்த்தமாக வைத்துக் கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். அது அன்பினாலே ஏற்பட்ட ஒன்று என்று நம்முடைய வேதங்கள் எல்லாம் கூறுகின்றது. அப்படி என்பை எலும்பையும் கொம்பையும் ஆமையையும் மார்பிலே போட்டுக்கொண்டு ரிஷப வாகனத்தில் ஏறி பராசக்தியுடன் கூடி பொன்பொதி மத்த மாலை உன்மத்த மாலையெல்லாம் கூடி கங்கை ஆகிய புனலை தூடி வந்து சிவபெருமான் இருப்பதனால் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு எந்த தீமையும் செய்காது என்கின்ற இரண்டாவது பாடலை சொல்கிறார். அருளும் திசை தெய்வம் என்று
நம்முடைய வீடாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் கிழக்கு திசையிலே இந்திரன் அக்னி தெற்கு திசையிலே யமன் நிருதி மேற்கு திசையிலே வருணன் வாயு வடக்கு திசையிலே குபேரன் ஈசான திசையிலே ஈசானன் என்கின்ற திப்பாலகர்களுடைய ஒரு எல்லை கோட்டைக்குள் நாம் அனைவரும் இருக்கிறோம் ஆகவே அந்த திசை தெய்வமான இன்னும் பலவும் நாம் இதிலே ஞானசம்பந்தம் சொல்லாத விட்ட யாரெல்லாம் நமக்கு நன்மைகள் செய்வார்களோ அந்த அத்தனை தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் அது அருள் நேரி இந்த நம்முடைய போகின்ற பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் நினைத்தாலும் ஒரு நண்பன் வந்து வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா உடனே சேர்ந்து காரை அந்த பக்கம் திருப்பிடுவோம் நம்ம அதுபோல் நம்முடைய புத்தி மாறாமல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் இந்த பாடலை வைத்து சொல்லியிருக்கின்ற மூன்றாவது திருப்பாடு தட்சிணாமூர்த்தி தேவி தேவனை மனதிற்குள் நினைத்து அதிலும் அம்பாலோடு கூடிய தட்சிணாமூர்த்தி நமக்கு அருள் செய்கின்றார் அதனால் கொதியுறு காலன் யமதர்மன் எல்லோருடைய வாழ்வையும் நான் ஆயுளையும் முடிக்கக்கூடியவன் அவனும் மிகவும் கோபமாக இருக்கின்ற அந்த யமனுடைய யம பாசம் நமக்கு வராமலும் அக்னி என்கின்ற தீபயம் இல்லாமலும் நமனோடு தூதர் யம தூதர்கள் போல் வருகின்ற நம்முடைய சில நண்பர்களுடைய தொல்லைகள் இல்லாமலும் அதை தவிர ஒரு மலரை நாம் இன்றைக்கு பறித்து வைத்தால் அப்படியே புத்த முறையதாக இருக்கும் நாளைக்கு அது வாடி இருக்கும் அதுக்கும் அடுத்த நாள் சருகாக இருக்கும் அந்த மலரே நாம் பார்க்கலாம் இந்த உடம்பும் அது போலதான் அது தெரியாமல் வயதாகி விட்டதால் எனக்கு கையை வலிக்கிறது காலை வலிக்கிறது சொல்றோம் அதெல்லாம் இயற்கை நமக்கு சின்ன வயதிலே அழகாகவும் இளமையாகவும் இருப்பது இயற்கை நடு வாலிப வயதிலே எந்த செயலையும் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் திடமாக இருப்பது இயற்கை ஒரு 60 வயது ஆகிவிட்டால் எல்லாம் தளர்ச்சி வருவது இயற்கை அந்த இயற்கையை நாம் புரிந்து கொண்டால் அந்தந்த வயதிலே அது அது அழகு என்கின்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும் அப்படி இல்லாமல் இந்த நோய்கள் வந்து நம்மை தாக்காமல் இருக்கின்ற தன்மையை நமக்கு கொடுக்கின்றன அதிலும் கொடு நோய்கள் ஆன பலவும் இப்பொழுதெல்லாம் சிங்கப்பூர் வழியாக போனோம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நோய் வந்தது எல்லாருமே பயந்தார்கள் சார் இது மாதிரி நினைச்சு நினைச்சு புது புது நோய்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு இந்த நான்காவது திருப்பாடல் நமக்கு உதவி செய்கின்றது மதிமுதல் மன்னையோடு படவாயிருந்து மறையோதும் எங்கள் பழம் நதியோடு ஒன்றை மாறி நஞ்சனி கண்டனாகிய சிவபெருமான் மடவாளாகிய பராசக்தியுடன் கூடி ரிஷப வாகனத்திலே என்னுடைய இதயத்திலே வந்து குடி புகுந்ததனால் கோபமாக வருகின்ற அவுணர் ராட்சசர்களோடும் உருமிடியும் இடி இயற்கையினால் வருகின்ற துன்பங்கள் நமக்கு இருக்கிறது நாம் எவ்வளவோ நல்ல குணமாக இருந்து நல்லபடியாக வேலை செய்து சம்பாதித்து மனைவி மக்களுடன் அன்பாக இருந்தாலும் ரோட்டிலே போகின்ற போது இடி போல் ஒரு கார் வந்து நம்முடைய காரில் மோதினா நம்ம என்ன செய்ய முடியாது உள்ளர அதை தவிர மின்சாரம் இருக்கின்றது தெரியாமலே போய் கரண்ட்ல போய் கையை வைக்கிறோம் அப்போ எதை நம்மளை காப்பாற்றுவது திருவருள் ஒன்றுதான் மிகையான பூதம் அவையும் இந்த பஞ்சபூதங்களிலே காற்று வேகமாக அடித்தாலும் நெருப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த எது அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஆபத்து ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த ஒரு உருவை உள்ளுக்குள்ள போறதுனாக்க அது நம்ம மட்டும் இருந்து என்ன காப்பாற்ற முடியுமா அத்தனையும் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் எல்லாம் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஐந்தாவது பாடல் நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்டி கொன்றை முடிமேலும்
ராவணன் போன்ற பெரிய ராட்சசர்களால்
வருகின்ற துன்பமும் நமக்கு வராமல் ஆழ் கடல் நல்ல நல்ல இப்பொழுதெல்லாம் கடல் பயணம் எல்லாம் நிறைய பேர் செய்கிறோம் அந்த ஆழ் கடலும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவதாக அமைய வேண்டும் என்று சொன்னேன் பாடல் வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாதனோடும் நமக்கு இரட்சகராக இருக்கின்ற திருமாலாகிய மகாவிஷ்ணுவும் நேரம் காலம் எல்லாம் நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் அலை கடலும் அம்பிகை பராசக்தி உரைகின்ற மகா மேருவும் நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சிவபெருமானை துதித்து பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் நடராஜர் சோமாஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி பிக்ஷாடகர் முதலிய பல வேடங்களிலே வருகின்ற சிவபெருமான் பராசக்தியாகிய அர்த்தநாரி பாகன் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒன்பதாவது திருப்பாளர் பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சென்றார் சிவபெருமான் அப்பொழுது அன்னை பராசக்தியை மிகவும் வினோதமான தலை அலங்காரத்துடன் ஏனென்றால் வேடனுக்கு பக்கத்திலே வருகின்ற வேட்டுவ பெண் நாட்டிலே இருக்கின்ற பெண்ணை போல் இருக்க மாட்டால் காட்டு மலர்களை எல்லாம் தலையிலே சொடிக்கொண்டு பாசிமணி முதலிய குரத்தி போல் உள்ள அலங்காரத்தில் இருப்பாள் அதை ஞான சம்பந்தர் அப்படியே படம் பிடித்து காண்பது போல் அப்படி அர்ஜுனனுக்கு அருள் செய்த சிவபெருமான் அந்த பராசக்தியோடு கூட மத்தம் என்றால் ஊமத்தம்பு மதி என்றால் சந்திரன் நாகம் என்றால் நாகாபரணம் இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்திற்குள் வந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே விபூதி இட்டுக் கொள்ள சரியான ஒரு பாடல் இந்த பாடல் புத்த மதத்தவர்கள் நம்மை அன்றும் பாடாய்படுத்தினார்கள் இன்று வரையிலும் அந்த புத்தரை வணங்குகின்ற ஒரு கூட்டத்தினுடைய தொல்லை தமிழினத்திற்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படி அந்த அவர்களை எல்லாம் வாதம் செய்து அதிலே அழிவிக்கக்கூடிய சிவபெருமானுடைய விபூதியினுடைய செம்மை திடமே இந்த விபூதியிலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது இது கொஞ்சம் விட்டு கொண்டால் கூட போதும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை ஜெயித்து விடலாம் என்று ஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு 1300 வருஷத்திற்கு முன்னாடி பாடிய அந்த பாடல் அத்தகு நல்ல நல்ல அவ்வளவு சிறப்பான நன்மை உடையது என்று சொல்லுகின்ற இந்த 10வது பாடலை இப்பொழுது பாடுவோம்